வெல்கம் டு சினிமா டப்பா. சினிமாவில் ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதணும் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நம்ம சேனலில் பதிவிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல பிளாக் லைன், தீம், ஜேனர், டைட்டில், ஸ்டோரி அண்ட் பிளாட், லாஸ்டாக ஸ்ட்ரக்சர் வரைக்கும் பார்த்தாச்சு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ஓகே, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீன் பிளே. இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதணும்னு சொல்ல போகிறதில்ல, பட் என்ன எழுதியிருக்கணும்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளில் சிலர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுக்கு தவறான புரிதலோடு இருக்காங்க. விக்ரம் வேதா, குரங்கு பொம்மை இந்த மாதிரியான படங்கள் பார்த்துட்டு வெளில வர்றவங்க ஸ்க்ரீன் பிளே பயங்கரண்டா, டேரக்டரை பற்றியா ஸ்க்ரீன் பிளே மாற்றி படத்தை மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உங்கள் ஸ்டோரியை மாற்றி மக்கள்கிட்ட காட்டுறதா ஸ்க்ரீன் பிளே? ஆமாம், இதானே ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீன் பிளேனா என்னென்னு பார்ப்போம். ஓகே, அப்போ ஸ்க்ரீன் பிளேனா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ நாள் ரெடி பண்ண ஒரு கேரக்டர் நம்ம கதையில் பர்டிகுலர் ஃப்ரேமில் என்ன பண்ணது அண்ட் அதுக்கான டைலாக் என்ன, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுறது தான் ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறதுன்னு சில வரைமுறை இருக்குது. அதாவது பேப்பரில் எப்படி எழுதணும், எதை ஹைலைட் பண்ணணும், இப்படியெல்லாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா என்ன, அதோடய ஐடியாஸ் என்ன அண்ட் அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்ப்போம். நீங்கள் எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே உங்கள் கேரக்டர் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸையும் மறக்காமல் எழுதணும். இதை ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு கூட சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னா நீங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிறீங்க, எந்த சீன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த கேரக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த பேப்பர். உங்கள் ஸ்க்ரீன் பிளே ஆடியன்ஸுக்கு கதையோடு அந்த கேரக்டரோட ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஆரண்யகாண்டம் படத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். நம்ம என்ன பேசினாலும் கட்சியில் மேட்ரு ரெண்டே விஷயத்தில் தான் போய் முடியும், ஒன்று அரசியல் இன்னொன்று சினிமா. இப்போ நீங்கள் பார்த்த சீன் அப்படியே உங்கள் ஸ்க்ரீன் பிளே பேப்பரில் இருக்கணும். அப்போ தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கேரக்டர்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். வர ப்ராஃபிட்டில் 50 உங்களுக்கு, 50 எனக்கு, என்ன சொல்கிறீங்க? இதில் ஐயா பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டரோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு அந்த கேரக்டருக்கே புரியும். இதுதான் ஸ்க்ரீன் பிளே. அந்த கேரக்டர் என்ன பண்ணது, எப்படி பண்ணது அப்படிங்கிறத எழுதுறது தான் ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் விக்ரம் வேதா மாதிரி நான் லீனியரை ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, ஸ்க்ரீன் பிளேக்கு ஏன் முக்கியத்துவம்? சிட்ஃபீல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஆத்தர் ஸ்க்ரீன் பிளே பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் பல நல்ல படங்கள் ஏன் நல்ல படமாக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்க்கும்போது அதில் இருக்க ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது தான் படத்தை நல்ல படமாக முடிவு பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான படங்களை பார்த்து அந்த படங்களில் இருக்க ஒத்துமையை வச்சு பல புத்தகங்கள் எழுதியிருப்பார் சிட்ஃபீல்ட். உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எழுதுகிற கேரக்டர் கதையில் பண்ணுற நல்லது அண்ட் கெட்டது எல்லாத்தையுமே எழுதணும். இதில் வர்ற கான்ஃப்ளிக்ட் தான் உங்கள் கதையை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதை முக்கியமாக எழுதணும். இது என்னடா கான்ஃப்ளிக்ட் முக்கியமாக எழுதணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, செட்ஃபீல்டு சொல்கிறபடி பார்த்தா எந்த கதையிலையும் நாடகத்திலையும் ஒரு மோதல் இல்லை அப்படின்னா அந்த கதை ஆக்ஷனை தேடி போகாது. ஆக்ஷன் இல்லை அப்படின்னா கேரக்டர் தேவையில்லை, கேரக்டர் இல்லை அப்படின்னா ஸ்டோரி இருக்காது, ஸ்டோரி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே தேவை இருக்காது. ஸோ உங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் முக்கியமாக அவசியமாக தேவைப்படும். ஸ்க்ரீன் பிளே ஏன் எழுதுகிறோம், இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு அந்த கேரக்டருக்கும் ஆடியன்ஸுக்கும் குழப்பாமல் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காண்டி தான் எழுதுகிறோம். இதில் என்னடா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே மூவின்னு பிரிக்கிறாங்க, அப்படி பார்த்தா எல்லா மூவிலையும் ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறாங்க, ஸோ எல்லா மூவியும் பெஸ்ட் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக த சசாங்க ரிடெம்ஷன் அப்படிங்கிற ஒரு படத்தை எல்லாம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வர ஸ்க்ரீன் பிளே ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் ஜெயிலிருந்து தப்பிச்சு போக 20 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதை ரியல் லைஃப் கூட மேனேஜ் பண்ணும்போது அது ரியலிட்டிக்காக இருக்கும். இது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு யதார்த்தத்தை கொடுக்கும். அந்த படத்தில் ஆண்டி சொல்கிற நம்பிக்கை 20 வருஷத்துக்கு அப்புறமும் நடக்குது அப்படிங்கிறதும் அண்ட் இப்போவும் அந்த கேரக்டர் எல்லாமே நம்ம நினைவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க யதார்த்தமான ஸ்க்ரீன் பிளே தான் காரணம். ஆடுகளை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதணும் அப்படின்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, அதோடய தனித்துவம் என்ன அப்படின்றத எழுதியிருக்கணும். அந்த கேரக்டர் பண்ண ஆக்டிங், கேரக்டரோட மேனலிசம், அவங்க பேசுகிற ஸ்லாங், கோபம், வலி, தோன்றது எல்லாமே எழுதிடணும். அப்போ தான் அது ஆடியன்ஸுக்கிட்ட ஈஸியாக போய் சேரும் அண்டு உங்கள் படமும் சிறந்த படமாக்கப்படும். இதுதான் அந்த கேரக்டரை ஆடியன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுற ஒரு யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தான் சிறந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ எழுதும்போது ஒரு கேரக்டர் இந்த இடத்துல இதுதான் பண்ணுது அப்படின்றத முடிவு பண்ணி எழுதணும். இந்த வீடியோ ஸ்க்ரீன் பிளே, அதோடய ஐடியாலஜி அண்ட் அதோடய முக்கியத்துவம் என்னென்னு மட்டும்தான். இதை எப்படி பேப்பரில் எழுதணும் அண்ட் எந்த ஃபார்மெட்டில் எழுதணும், எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத வேறு வீடியோவில் பார்ப்போம்.
இப்போ நம்ம பார்க்குறது ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. இதில் உங்கள் ஒன்லைனில் இருந்து மூவிக்கு எப்படி கொண்டு போகிறதுன்ற ஸ்டேஜ் பற்றி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் பிளே எந்த டைப்பில் எழுதணும் அப்படிங்கிறது வேறு வீடியோவாக வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மறந்து விட்டுருந்தாலோ ஆர் நல்லா இல்லைனாலோ என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். சினிமா கனவுகளோட இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறது உங்களை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.